எல்லாருக்கும் வணக்கம். எழில அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, அதான் உண்மை. மணங்குட்டி பறவை, தேசிங்க ராஜா, வெள்ளக்காரத்துறை, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரர், இப்போ சரவணனுக்கு பயமே, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இதே மேடையில் இதே இடத்த இதே மைக்கில் ஒரு அடி கூட நகலாமல் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அண்ணே, ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என்னன்னா எல்லாருமே சொன்னாங்க, சாம் சொல்லி சொன்னாப்பில் பிள்ளையார் சொல்லி பிள்ள சூண்டு போகிறாரு சூரியனை, அது கிடையாது. யார் வேணால் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு மிக்கமான டைட்டலில் எழுதினே வர்றாரு. கண்டிப்பாக அவர் யார் வேணாலும் வச்சு படம் எடுப்பார், அந்த திறமை இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்டு கொடுத்துட்டே இருக்காரு. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காமெடியானும் ஒரு காமெடியினால கண்டிப்பாக டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. கூட இருக்க நடிகர் சேர்ந்தால் மட்டும்தான் அது பெருசாக நிற்கும் அந்த சீன். அதனால தான் அவர் வந்து ஒரு படத்தை வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு. காமெடி ஆக்டர்ஸ்னா ஜென்ஸை தவிர லேடிஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு பெரிய வந்து ஒரு படையாக வச்சுக்கிறாரு. ஸோ எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க முடியும். அதைத்தான் அண்ணன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. புஷ்பா புருஷன் லாஸ்ட் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியில் கூட்டு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன். வார வாரம் இந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். படம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியலை. ஆமாம், அப்படி பண்ணாலும் பரவாயில்லையே, கரெக்டாக இருந்தால் நம்ம பொண்டாட்டி அது வெளியில் தெரியாது இல்லையா, என்ன தெரியும். கோயிலுக்கு போய் அவர் போயிட்டு அதை அப்படி பார்த்தா அந்த ஐயர் பார்த்தோன்னே பார்ப்பார், அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஐயர் என்னை பார்ப்பார் பார்ப்பார் இப்படி அந்த துளசியை கொடுப்பாரு எல்லாம் கொடுப்பாரு. என் ஒய்ஃபு சந்தோஷம் சுற்றுலான்னு போவான், ஏங்க நீங்கள் தானே அந்த புதுசுப்பா புரிச்சேன், என் ஒண்டாட்டி விஸ்கி விஸ்கிஸ் நடக்க ஆரம்பிச்சு ஒரு நாலு எட்டு ஏ தாம்மா ஏ இல்லைம்மா நின்று சேர்ந்து போகணும் சேர்ந்து சுற்றுன்றான். ஆமாம் போங்க வரேன் போகிற புதுசுப்பா புரிச்சேன் புதுப்பா மாதிரி சங்கட்டமாக இருக்குது. சந்தோஷப்படுறே இவரே நல்ல பதிவு தானே, அதுக்கு எங்கே போனாலும் அப்படிமா ஹோட்டலுக்கு போனாலும் சர்வர் அப்படி தான் கேட்குறேன் புதுப்பா புரிச்சுனான்னு கேட்குறேன். குருவை மிஞ்ச சிஷ்யன்னு சொல்லுவாங்க, சிஷ்யம் மிஞ்சு நான் குருன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் புரோட்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்னை ஒரு பெரிய பதிவாரியா புரோட்டா சூரி புரோட்டா புரோட்டான்னு அந்த அப்படி வாய்ப்பு கொடுத்த சுச்சேந்திரன் அது அண்ணனோட ஹஸ்பண்டு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த புரோட்டாவை உடைச்சது அவரோட குரு எழுதனே, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதே இருதே விஷ்ணுவோ அதுலேயும் அதே தான் புரோட்டா விஷ்ணு கொடுத்தேன் இதுலேயும் விஷ்ணு கொடுத்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாருங்க.